அனைவரும் சேர்ந்து சொல்வோமாக. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த அருங்கொடைகளுக்கு நன்றி. கிறிஸ்து நமது மீட்பர், உம்முடைய ஆவி உம் மக்கள் மீது நிழலிட செய்யும். உங்கள் மென்மையான அழைப்பு பல இதயங்களை கேட்க செய்யும். அறுவடையின் ஆண்டவரே, உலகெங்கிலும் உள்ள இரட்சக சபை குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். உமது தூய ஆவியின் உதவியால் இவர்கள் மென்மேலும் உமது பணியை நிறைவேற்றி மிகுந்த தேவையுள்ளோர் மீட்பின் நற்செய்தியை அனுபவிப்பார்கள். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுடைய அன்பு உண்டாகும் படிக்கும் உம்முடைய அரசு எங்களிடத்தில் இருக்கும். இவை அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக. ஆமேன். இடைவிடாத சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்ஸ் மற்றும் சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவி அருமை நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவருக்கும் காலை வணக்கம். வாருங்கள், திருச்சபையோடு ஒன்று சேர்ந்து நம்ம பூசைக்கு தயார் செய்யும் பொழுது சற்று நேரம் மௌனமாக இருந்து நாம் வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து செய்த பாவங்கள், தவறுகள், குறைகள் எல்லாத்தையும் நாம் ஞாபகத்து கொண்டு வந்து நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு பெற்று வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் கெஞ்சி மன்றாடுவதை கனிவுடன் எங்களுக்கு தந்தருள்வீராக. அதனால் மனித குல மீட்பர் உமது மாட்சியில் உம்மோடு இருக்கின்றார் என நம்பும் நாங்கள், அவர் வாக்களித்தபடி உலக முடிவு வரை எங்களோடு இருக்கின்றார் என கண்டுணர செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒளிவு மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயோ, பிலிப்பு, தோமா, பர்தலேமியோ, மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருதூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்வீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவி ஆனால் உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கோழையராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் வந்தவையாய் இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் கிறிஸ்துவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது. அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில்
இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது. தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உன் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமோன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீ உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எமக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதெல்லாம் உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காலை வணக்கம். சுகமுடன் இருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒன்று கூடி வருகின்றோம். உங்கள் அனைவரும் பார்க்க முடியவில்லை, இருந்த போதிலும் சுகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். இன்றைக்கு ஏழாம் நியாயரில் நுழைகின்ற நாம் இந்த வாரத்தில் திருச்சபையானது நம்மளை தொடர்ந்து அழைக்கின்றது. இந்த பயணத்தில் நுழைந்து பயணம் செய்கின்றவர்கள் நாம். இன்னொரு முக்கியமான கருத்தை நம்மளுடைய வாசகம் தெரிவிக்கின்றது. ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிந்து தந்தையோடு வாழ்கின்றார். அந்த நேரத்தில் அவர் கொடுத்த செய்தி, அந்த செய்தியை தான் நாம் இப்பொழுது கேட்கப் போகின்றோம். அதை எவ்வாறு நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவசியம் முக்கியம் என்பதை நாம் பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, நேரத்துக்கு நேரம் மக்கள் என்றும் வாட்ஸ்அப் அனுப்புவார்கள் அல்லது ஃபோனில் பேசுவார்கள். என் மகனுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் அல்லது என் கணவருக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள். அவர் சிகிச்சை பெற போகின்றார், இல்லை ஐஜேனுக்கு போகின்றார், அவருக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள். இல்லை மகன் விபத்தில் ஆளாகிவிட்டான், சிகிச்சை செய்ய போகின்றான், அவனுக்காக ஜெபித்துக்கள் என்று பலவிதமான அழைப்புகள் கொடுப்பார்கள். இதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும், இதற்காக ஜெபிக்கணும் என்று அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள். நீங்களும் சில நேரத்தில் அவ்வாறு அழைப்பை கேட்டிருப்பீர்கள். என் குடும்பத்துக்காக ஜெபித்துங்கள், இல்லை என் கணவருக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள், அல்லது என் மனைவிக்காக ஜெபித்துக்கொள்கின்றே பல பேர் உங்களும் கேட்டிருக்கலாம். ஏன் இதற்காக இந்த ஜெபம்? ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிய போகும்போது நம்ம கொடுக்கின்ற ஒரு முக்கியமான அழைப்பு ஜெபம். எவ்வாறு மகன் இயேசு தந்தையோடு ஒன்றுபட்டு வாழ்ந்தாரோ அதே போல நாமும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று நம்மளை அழைக்கின்றார். அதற்காக தான் இந்த ஜெபமானது இந்த கோவிட் காலத்தில் மட்டும் கிடையாது. சில பேர் சொல்கிறார்கள், இந்த கோவிட் காலத்தில் நாங்கள் குடும்பமாக அதிகமாக ஜெபிக்கிறோம் என்று. நல்லது. ஆனால் ஜெபம் பிரச்சனை இருக்கும்போது, கஷ்டம் இருக்கும்போதுக்கு மட்டுமல்ல, ஜெபம் ஒரு அழைப்பு, இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக.
அதனால் இந்த நீ தொடர்ந்து ஆண்டவரோடு ஒன்றிட்டு வாழும்பொழுது நாம் ஜெவ பழக்க வழக்கத்தை நாம் கட்டி எழுப்ப முயற்சி எடுக்கின்றோம். இது ஒரு எளிதான செயல் கிடையாது. சடார் சடார்ந்து இந்த பழக்கம் வந்துடாது. அதுக்காக நம்ம நேரத்தையும் ஒதுக்கணும், அதற்காக நம் முயற்சிகளும் எடுக்கணும். இது என்னோட ஜெபம் நேரம் என்று அந்த நேரத்தை ஒதுக்கணும். இது குடும்பம் ஜெபம் நேரம் என்று அந்த நேரத்தை குடும்பத்துக்காக ஒதுக்குகின்றோம். பிறகுதான் இந்த பழக்க வழக்கத்தை நம்ம உண்டாக்க முடியும். இல்லாவிட்டால் நம்ம பார்ப்போம், கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்போயாவது பிரச்சனை வரும்பொழுது நம்ம ஆண்டவரை தேடி ஓடுவோம். எப்போயாவது ஒரு கஷ்டம் வரும்போது யாராவது கூப்பிட்டு ஜெபிச்சுக்குங்கன்னு சொல்லுவோம். அதனால் ஜெப வாழ்க்கை உறுதியாக ஆழமாக நம்மளோட நீடித்திருப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. அதனால் ஆண்டவர் நமக்கு கூறுவது என்ன? நமக்காக ஜெபிக்கின்றார். அவர் விட்டு போகும்பொழுது சிறு திருச்சபை ஒரு சிறு கடுகு விதை போல இருந்தது. 11 பேரை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்ய முடியும்? அதனால் ஜெபிக்கின்றார். அந்த 11 பேரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று, அந்த 11 பேர் இறைவனுக்கு சாட்சியம் கூற வேண்டும் என்று, அந்த 11 பேர் இறைவனுடைய செய்தியை எடுத்து உரைக்க வேண்டும் என்று, அந்த 11 பேர் இறைவன் நற்செய்தியை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது, இதை நாம் அப்போஸ்தலர் பணியில் படிக்கின்றோம். இந்த சிறிய திருச்சபை வளர்ந்தது. பல மக்கள் அவருடைய செய்திகளை கேட்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள், சீடர்களாக மாறினார்கள். அந்த ஜெபம் செய்த வல்லமையான செயல், கடவுள் இதன் மூலமாக தன்னுடைய செய்தியை அந்த உலகத்தின் மூலமாக பரப்ப தொடங்கினார். அதே அழைப்பு தான் நாம் இப்பொழுது பெற்றிருக்கின்றோம். அதனால் கடவுள் நமக்காக ஜெபித்துக் கொள்கின்றார். நாம் உறுதியாக இருப்போம், நாம் நீடித்திருப்போம், நம்மளுடைய விசுவாச வேர்கள் ஆழமாக ஊன்றப்பட்டு இருக்கும். பிறகு நாம் காத்தடித்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, வீட்டில் ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, உறுதியாக இறைவனை நம்பி நாம் வாழ்வோம். இன்றைய வாசகம் நம்மளை அழைக்கின்றது. இந்த விண்ணப்பத்தை நாம் மக்களிடம் பெற்றுக்கொண்டு ஜெபிக்கும் பொழுது இறைவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். அதனால் நாம் ஜெபிக்க வேண்டும். யாராவது ஜெபிக்க சொன்ன அழைத்தார்கள் ஜெபிப்போம். தனிமையில் ஜெபிப்போம், குடும்பமாக ஜெபிப்போம், பிறகு பூசையில் ஒன்று கூடும் பொழுதே ஒரு சமுதாயமாக ஜெபிப்போம். கடவுளிடம் நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது இறைவன் நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்கின்றார். இறைவன் நம்மளோடு குடிக்கொள்கின்றார். இறைவன் நம்மளோடு ஒன்றுபட்டு நம்மளுடைய பயணத்தில் நுழைந்து நம்மளோடு நடக்கின்றார். இந்த கோவிட் காலத்தில் அதிகமாக மக்கள் ஜெபிக்கின்றார்கள் நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். அது பாராட்ட வேண்டிய செய்தி. இந்த பழக்கத்தை நாம் உறுதியாக கட்டி எழுப்ப முயற்சி எடுப்போம். பிறகு கோவிட் காலம் முடிவுக்கு வரும்பொழுது நாம் தொடர்ந்து ஜெப வாழ்க்கை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற அந்த பழக்க வழக்கத்தை நாம் கட்டி எழுப்பினோம் என்றால் பிறகு அதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குவோம். வாருங்கள் அன்பு சகோதரர்களே, உலகத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் என்றால் ஜெபம் இல்லாமல் வாழ முடியாது. நம்மளோட குடும்பங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் இல்லாமல் செய்ய முடியாது. ஏனென்றால் கடவுளோடு பேசும்பொழுது அவர் நமக்கு அறிவுரை ஊட்டுகின்றார், அவருக்கு நமக்கு வெளிச்சத்தை காட்டுகின்றார், நம்மளோட குறைகளை நீக்கின்றார், புதிய பழக்க வழக்கத்தையும் புதிய வழிமுறைகளையும் காட்டுகின்றார். அவ்வாறு நாம் வாழும்பொழுது பிறகு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளுடைய சக்தியின் மூலமாக வாழ்வது கிடையாது, இறைவனுடைய அருளின் மூலமாக நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு குடையாக வரவேற்று அதுக்கேற்றவாறு நாம் வாழ முயற்சி எடுக்கின்றோம். இதற்காக நாம் ஜெபிப்போம். ஒரே கடவுளே நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனால் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியென்று ஒளியாக,
உண்மை கடவுளர் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து எழுதினார். தூய ஆவியால் கண்ணீர் மரியாதை எடுத்து மனிதன் ஆனார். மேலும் நமக்காக அறியப்பட்டு பாடுபட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மரணங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியானவரே நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினார்கள் பேசியவர் இரவே ஒரே புனித கத்தோலிக்க திருதூதர் வழிகளும் திரு ஆவியை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுலைக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரையும் உயிர்ப்பையும் மறுவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் நம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவீராக. திருச்சபைக்காக மன்றாடுவோம். ஆலயங்களில் திருப்பலிகள் நடைபெறாவிட்டாலும் தம் மக்களை நமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர் யாவரும் ஆவியார்தாமே அவர்களை வழிநடத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம் மத்தியில் வாழும் மக்களிடம் ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்த நம் சொல் செயல்கள் ஆண்டவர் நமக்கு கற்பித்தபடியே இருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அனைவரையும் அச்சமூட்டும் COVID-19 நோய் ஆண்டவரின் கருணையால் விரைவாக மக்களை விட்டு நீங்கி விளங்கிவிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இன்று மற்றும் நாளை நமது முஸ்லிம் சகோதர சகோதரிகள் ஹரிராயா பெருநாளை கொண்டாட இருக்கின்றார்கள். இவர்கள் தங்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இன்று மற்றும் நாளை நமது முஸ்லிம் சகோதர சகோதரிகள் ஹரிராயா பெருநாளை கொண்டாட இருக்கிறார்கள். தாங்கள் தங்கள் குடும்பத்துடனும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது நம் தனிப்பட்ட கருத்திற்காக இறைவனை வேண்டுவோம். உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகியிருக்கின்றதென நீ அறிவீர். நம்பிக்கையாளர் தேர்ந்தெடுக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. இது எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்து உலகின் இறைவா, நீ வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீ வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருவிழாவை அனைத்து நலனுக்காகவும் உமது ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணிகள் பணியினால் விண்ணக மாட்சிக்கு வந்து செல்வோமாக. இது எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் அக்கணிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தாகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிர்வன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கான மக்களை இடையிறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உன் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என்ன எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருஅவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உள்ளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருஉடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிறைவு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன்முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறை சாட்சிகள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இதில் இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் செபாஸ்டியன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீ விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறடியிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். வாருங்கள் ஒன்று சேர்ந்து இறைவன் கற்பித்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே, உமது தூய தூய போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமரே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நாம் இந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Thank you.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்த நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியாலும் எனது ஆன்மா நலம் அடையும். முடிவில்லா அன்புக்குரிய இயேசுவே, நற்கருணையில் நீர் மெய்யாகவே எழுந்தருளியிருக்கிறீர் என்று நம்புகிறேன். அனைத்துக்கும் மேலாக உம்மை நான் உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவில் ஏற்க ஆவலாயிருக்கிறேன். இந்நேரத்தில் நான் உம்மை பெற இயலாது என்பதால் ஆன்மீக ரீதியில் நீர் என் இதயத்திற்குள் வாரும். நீர் இங்கே உடனிருப்பதாக நினைத்து நான் உம்மை தழுவி என்னை முழுவதுமாக உம்மோடு ஒன்றிக்கிறேன். உம்மிடமிருந்து எம்மை பிரிக்க ஒருபோதும் அனுமதியாதீர். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் மீட்பரே, எங்களுக்கு செவிசாய் தருளோம். அதனால் எங்கள் தலையாகிய கிறிஸ்துவோடு அவரது உடலாகிய முழு திரு அவையையும் புனிதமிக்க மறை நிகழ்வுகள் வழியாக இணைத்திருக்கின்றது என்பதில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள அருள்வீராக. இது எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஓகே சகோதர சகோதரிகளை, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம். பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வாரம் வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டீஸ் கிடைக்கும். இந்த சேனலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற போகுது என்று நீங்கள் தெரிவீர்கள். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் முயற்சி எடுத்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்தது என்ன சொல்லணும் சொல்லுவோம். ஒரு சிறு கிராமத்தில் ஒரு பாஸ்டர் மக்களுக்கெல்லாம் ஒரு ஆற்றுல ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருந்தார்.
பிறகு அந்த வழியாக ஒரு சகோதரன் நல்லா தண்ணி குடிச்சிட்டு அந்த வழியாக வந்தான். அவனையும் பார்த்து அந்த பாஸ்டரை அந்த ஆற்றுல முழுக வச்சுட்டு இழுத்தார். ஆண்டவரை கண்டியா என்று கேட்டார். அவன் சொன்னான், காணலைன்ட்டு. மறுபடியும் அவனை தண்ணியில் அதே அமுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூண்டு நேரமாக அங்கே வச்சுட்டு இழுத்தார். ஆண்டவரை கண்டியா? அவன் சொன்னான், காணலைன்ட்டு. பாஸ்டருக்கே என்ன ஒரு கேள்வியாச்சு, என்ன ஆண்டவரை காணலைன்னு சொல்கிறான். மறுபடியும் அவனை பிடிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தண்ணியில் அப்படியே தள்ளி அப்படியே அங்கேயே வச்சுருந்தார். பிறகு இழுத்தார் வெளியே. பய திணறி போயிட்டு வெளியே வந்து மூச்சு இல்லாமல் கேட்டான் பாஸ்டர்கிட்ட, அவர் அங்கே தான் காணா போனாரான்ட்டு. கடவுள் காணா போல, நம்ம தான் சில நேரத்தில் காணா போகிறோம், கடவுள் அங்கேயே இருக்கிறார். அதனால் பூசை காணும்போது ஜெவ செஞ்சம் போடுது ஞாபகத்தை வைத்துக்கொள்ள, கடவுள் காணா போல, நம்ம தான் ஒரு சில நேரத்தில் காணா போயிட்டு தடுமாறி கொண்டு இருக்கிறோம். நல்லது, சுகமாக இருங்கள். அனைவருக்கும் நன்றி. எல்லாமலை இறைவன் உங்கள் அனைவரையும் சிறந்த வகையில் ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பூசை முடிந்தது, இறைவன் பெயரால் சென்று வருவோம். இறைவனுக்கு நன்றி.